மாணவர்களே பாருங்க இயற்கணிதத்துல பயிற்சி 3 இல் 1 சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படினு கொடுத்துட்டாங்கனா k இன் மதிப்பு நமக்கிட்ட கேட்டிருக்காங்க இது வழக்கமான கணக்கு தான் கொஞ்சம் கணக்கு வித்தியாசமா கேட்டிருக்காங்க அதனால நம்ம குழப்பம் அடைய வேண்டியது இல்ல வழக்கம் போல x2 க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே பிராக்கெட் போட்டுங்க அது a னு வெச்சுங்க x க்கு முன்னாடி இருக்குது b மாறிலி உறுப்பு c னு வெச்சுங்க தன்மை காட்டி b2 - 4ac அப்போ b ஓட மதிப்பு 2k2 - 4 a ஓட மதிப்பு 5k - 6 c ஓட மதிப்பு 1 2k2 அப்ப 2² 4 k² 4 k² - 4 5 20 k அதுக்கு அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் प्लस नाल इतने अवश्यम आंसर वो पाती सवनपाट कारण नोकना x - 3 x - 2 = 0 அப்பங்க நம்ம x க்கு வழக்கமா நம்ம x போடுவோம் இங்க k இருக்குிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும் k அப்படினு போட்டுக்கணும் அப்ப இங்க k -3 k -2 அப்படினு பயன்படுத்திக்க வேண்டியதான் அப்ப k -3 = 0 னா k = +3 k -2 = 0 னா k = 2 சோ k இன் மதிப்பு 3, 2 அந்த வினா மாதிரியே தான் x2க்கு முன்னாடி k இருக்கு அதுதான் a அதுக்கு b இது வந்து c தன்மை காட்டி b2 - 4ac இதுவும் பாத்தீங்கன்னா மேற்கண்ட கணக்குல தான் மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு கொடுத்ததனால equal to 0 னு வச்சுக்கறோம் b ஓட மதிப்பு 6k + 2² - 4 a ஓட மதிப்பு k c ஓட மதிப்பு 16 equal to 0 இது பாருங்க இது a னு வச்சுக்கோங்க இத b னு வெச்சுங்க a + b ஹோல் ஸ்கொயர் அப்ப a + b ஹோல் ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்னா 6k ஹோல் ஸ்கொயர் 2ab 2 a ஓட மதிப்பு 6k b ஓட மதிப்பு 2 அப்புறம் + b ஸ்கொயர் b ஓட மதிப்பு இங்க 2 2 ஸ்கொயர் மைனஸ் இத பாருங்க 4k 16 4 16 4 + 24 = 0 36 + 4 = 12 12 + 2 = 14 12 + 2 = 14
44 வரணும், கூட்டுனா 40 வரணும். அப்ப பாருங்க மேல இருக்கிற நம்பர் அப்படியே பொருத்தமா இருக்கும். 36 4 பெருக்கும் போது 144 வந்துடும், கூட்டும் போது 40 வந்துடும். அப்ப ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். பை 36, இங்கேயும் பை 36, 1 1, 1 நாள் 4, 9 நாள் 36. அப்போ எக்ஸ் மைனஸ் 1, இங்கே கே வரலைங்களா, அதனால இங்கே கே போட்டுக்கிறோம் நம்ம. கே மைனஸ் 1, 9 கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டோம்னா கே ஈக்குவல் டு பிளஸ் 1. 9 கே மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டோம்னா 9 கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 1/9. அப்போ கேயின் மதிப்பு 1.1/9. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நல்லா பாருங்க, புரிஞ்சுச்சான்னு பாருங்க. மூலங்களின் தன்மை காட்டி பயன்படுத்துகிற நம்ம மூலங்களின் தன்மை ஆராயவும் இதுவும் ஒரே கணக்கு தான், ஒரே மாடல் தான். இதில் எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போறீங்க, இருபடி சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தைரியமா அந்த கணக்கை பலமுறை பயிற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுங்கள். ஓகே.